Ahora está el pulido que más modo para hacer que... No me da mi número, no me da tanto, se me siento que salvarlo. El ángulo no me da tanto, se me salvarlo. No me da la cantidad de salvarlo. Vaya para mandar que salvarlo. Ahora yo puse a que salvarlo, yo puse a que salvarlo. Ahora está el pulido que más modo para hacer que... Yo lo llevo a la hermana. No me acuerdo de la parte de Manasí, Castel, que era el nombre de la Cabalía Cangre. Hubo el Mansor y Edu Papo del Cabla del Castro del Código del Castro. Yendo por la Macacha, de Yendo por la Macabra, de Yendo por la Macha, 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 de Yendo ఇది వైపు పరిస్థలం అండి ఇది పరికరం వాళ్ళు చేయాలి సాగం పెట్ట కన్ని దైవం సాగు విమోచన కడిచో పుణ్యం పోయిందా అందరు నాయకులు ఈ సంఘ పరిమిత చేతి కూడా ఏడు కన్ని దైవం అంత ఏడు కన్ని దైవం వచ్చి இந்த உலகத்தை ஆண்டுகொள்ள அம்பாள் உக்கரத்துல சாபம் கொடுத்ததாக ஏழு கணி தெய்வங்களுக்கு அம்பாள் சாபம் கொடுத்த காரணத்தால் சாபம் பெற்ற ஏழு கணி தெய்வங்கள் சாப நிவர்த்திக்காக குடும்ப கையிலத்து வந்ததாக பூமி பெற்ற கன்னி தெய்வங்களுக்கு ஆண்டவனுக்கு அன்பசாமி காவல் பண்ணதா பத்மசாமி காவல் மூலியமா கன்னி தெய்வங்களை அதை மண்டுபடுது கவர்மெண்ட் அவர்கள் சாமி நீங்கி நீங்கள் தெய்வ சக்தி அடைஞ்ச ஒரு புண்ணியமே தான் இந்த நாயகர் நீங்களாம் குடியிருக்க அந்த நாயகர் என்றது நானும் எனது துர்நாதர்கள் உருவாக்கிய ஆலய மன்னர் பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முறையில் தெய்வங்கள் உருவாக்கிய ஒரு புண்ணியமே தான் இந்த நாயகர் இந்த விநாயகர் வந்தவர் அத்தனை பக்தர்களுக்கும் கஷ்ட வேதனை துன்பம் கவலை கண்ணீர் அத்தனை வணக்கி ஒவ்வொரு எண்ணங்களை ஒவ்வொருத்தவருடைய எண்ணங்களை நிமித்த நிறைவேற்றுறதே நான் வருவேன் நாளை தொடர்ந்து அத்தனை பக்தர்கள் முக்கிய அறிவு இது ஏழு கண்டு தெய்வங்கள் தவம் வந்து ஒரு புண்ணிய பூமி இந்த மண்ணுப்பாடங்களுக்கு செய்வன எதிர்ப்புகள் தோஷங்கள் கர்ம வினைகள் சாபங்கள் பிறாளியனுடைய தொலைகளுக்கு விடுதலை கிடைக்கிறது இந்த மண்ணுவன நாளைக்கு வர எல்லா பக்தர்களும் ஐந்து தெய்வங்களை ஏற்க வேண்டும் முதல் தெய்வம் விநாயகர் பெருமானுக்கு இரண்டாம் தெய்வம் முருகப்பெருமானுக்கு மூன்றாம் தெய்வம் கால பரமேஸ்வரிக்கு நான்காம் தெய்வம் கர்மசாமிக்கு ஐந்தாம் தெய்வம் கன்னிதேவி இந்த ஐந்து தெய்வங்களை ஏற்ற போது இந்த விநாயகர் தெய்வங்கள்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைந்தாக்கும் நாளைத்த ஒன்பது போல உழவாக்கும் நவகரங்களாலையும் 12 ராசிகளாலையும் 27 நட்சத்திரங்களாலையும் பிறராலும் ஏற்படக்கூடிய செய்வன மண்டல மாந்திரிக வழியில் இங்குவதற்காக இந்த ஆலயத்தை 9 முறை வளர்வது 5 தீபங்களை ஏற்றி வச்சு ஆலயத்தை 9 முறை வளரும் போது நம்முடைய கஷ்டவேதனை அத்தனை கர்மசாமி எடுத்துருக்கோம் அவ்வளோ அருள்வாசை கொடுத்து நம்மளை வழிநடத்துவோம் வந்திருக்க அத்தனை பக்தர்களும் ஒவ்வொரு நாளும் 28 கர்மசாமி வழிபடுது ஒவ்வொரு வாரம வெள்ளிக்கிழமை கர்மசாமிக்கு விடுதாரு ஒவ்வொரு நொடிப்பதும் அதை சிந்திச்சார் வணங்கி ஒரு கவலை உங்க வாழ்க்கை எடுத்து வைக்கிற எல்லா உள்ள காரியங்களும் எல்லா காரியங்களும் எல்லா உள்ள ஆண்டவன் கர்மசாமாக இனி வர நாட்டை உங்க வாழ்க்கை அத்தனை இல்லையே நிறுவனம் ஆலயத்து வந்திருக்கிற அத்தனை பக்தர்கள் முக்கிய இருக்கா பேசாதீங்கப்பா இப்போ அந்த பரிகாரத்தை ராஜா பிரகாரத்தில் எடுத்துருப்பாங்க பல வரவங்க அங்கே அப்படி நிறுத்துல போய் அப்படி எடுத்து யாரும் சித்தவாதிங்க இப்போ ஆலயத்தை பிரகாரம் பண்ண விடாது இப்போ எடுத்துருப்பாள் அப்படி எடுத்தேப்பா அனுப்ப ஏய் ஆல
ஆலயத்தில் இருக்க அத்தனை பக்தர்கள் முக்கிய அறிவிப்பு. மாசி மாசம் 26ஆம் தேதி 9/3/2024 மாசி அமாவாசை, மாசி பெருவிழா, மங்கையர்கள் திருவிழா, மகாலட்சுமி வீட்டிற்கு பொன் விழா, இதெல்லாம் நடக்கக்கூடிய புண்ணிய பூமி தான் நம்ம விநாயகம். சப்தகண்ட தீபங்கள் அந்த மண்ணில் தவம் இருந்து அந்த தவத்தோட பலனா மகா சிவராத்திரி என்று ஈஸ்வரம் அம்மன் திருமண குளத்தில் இந்த மண்ணில் காட்சி கொடுத்ததா, திருமண காலத்தில் குளத்தில் வந்து காட்சி கொடுத்த ஈஸ்வரம் அம்மாளும் கன்னி தெய்வங்களோட சாபத்தை பற்றி செய்து கன்னி தெய்வங்களுக்கு மீண்டும் தெய்வ சக்தி அடைஞ்ச ஒரு புண்ணிய நாள் தான் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி ஈஸ்வரம் அம்மன் அம்பாளுக்கு வரம் பெற்ற கன்னி தெய்வங்கள் மறுநாள் அமாவாசை, அந்த அமாவாசை திதியில கன்னி தெய்வங்களுக்கு வீர தெய்வ சக்திகள் கிடைச்சதா இந்த மண்ணோட தலைவர்களா. ஏழு கண்ணு தெய்வங்கள் தன்னோட தெய்வ சக்தி அடைஞ்ச ஒரு குடும்பமே தான் அந்த விநாயகர். அந்த தெய்வ சக்தி அடைஞ்சனாலதான் மாசி அமாவாசை. அப்ப கன்னி தெய்வங்கள் அம்மாட்ட கேட்டவரும் தன்னை கூட வங்கியர்கள் செய்யாதவருக்கு சாபத்தின் அவ பேர் எடுக்கிற பெண்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டிய திருமணமான பெண்களுக்கு கடவுள் வைக்கிற பிரச்சனை ஒற்றுமை வாழ்ந்து வழிகள் வேண்டும். நீண்ட நாள குழந்தை செல்லா பக்தர்கள் குழந்தை செல்லாம் தர வேண்டியது செய்யலாம். செய்வன மாதிர பாதிப்புகள் தோஷங்கள் கர்ம வினைகள் சாபங்கள் இருந்து விழா விடுதலை கிடைப்பதற்காக செவ்வாய் தோஷம் நாகதோஷம் காலசர்ப தோஷம் திருமண தோஷங்கள் தார தோஷங்கள் விலகுவதற்காக பெண்கள் நான் முக்கியமாக ஆசைப்படுவது பூவோட போட்டோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அதான் பெண்களுக்கு பதில் சொல்லு. அந்த பூவை மட்டும் ஒரு பெண்களுக்கு சொன்னமாக தான் அவர் தீர்த்த சமாளி என்ற பெறுவாங்க. இந்த மண்ணில் வந்து ஒவ்வொரு மாசி மாசம் தீபேற்ற எல்லா பெண்களுக்கும் தீர்த்த சமாளியாக வாழ்கிற பாக்கியம் பெறுகின்ற ஒரு நாள் தான் மாசி அமாவாசை. இந்த உலகத்தில் எல்லா ஆலயத்திலையும் மாசி அமாவாசை மயான கொள்ள குஞ்சலை வச்சோம் அம்மாள் பொறுப்பாடு அம்மாவில் போய் உக்கரமாக காளியாக மாறி மயான தமிழ் படங்கப்பா. இதுதான் உலகத்தில் எல்லா இடத்துலையும் திருவிழா நடக்கும். ஆனால் அதே மாசி அமாவாசையில் மகாலட்சுமி குளத்தை அம்மாவில் அந்த மண்ணுக்கு வைக்கிறான்னா உலகத்திலேயே மாசி அமாவாசையில் அம்மா மகாலட்சுமி குளத்தில் பார்க்கலான்னா அது இந்த விநாயகத்தில் மட்டும்தான். உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் அம்மா மகாலட்சுமி குளத்தில் அந்த மாசி அமாவாசையில் பார்க்கலாம். அது இந்த மண்ணோட திருவிழா, இந்த விநாயகர் திருவிழா, விநாயகர் சொந்தமான ஒரு வைபவம். அது எங்கள் திருவிழா எங்களுக்கு மட்டுமே உள்ள திருவிழா. அம்பாள் மகாலட்சுமி குளத்தில் வீட்டிற்க ஒரு நன்னாள், மங்கையர்கள் மஞ்சராடி உடுத்தி தீபத்தை வருகின்ற ஒரு பொன்னாள், ஏழு கணி தெய்வங்கள் தன்னோட தெய்வ சக்திகள் அந்த மண்ணுக்கு தருகின்ற ஒரு பெருநாள், மங்கையர்களுக்கு மாங்கலை பாக்கியம் கிடைப்பதற்காக, மங்கையர்கள் மங்களகரமாக வாழ்வதற்காக, மங்கையர்கள் மாங்கல பாக்கியத்தோடு வாழ்வதற்காக மகாலட்சுமி குளத்தில் அம்பாள் வரணுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அதோட முக்கியமான இந்த விநாயகரத்தில் எத்தனை நாட்களுக்கு வழிபட செய்ய வந்தாலும் திருநீர் பிரசாத் விருதி பிரசாதம் மட்டும்தான் பிரசாதமும் வழங்கப்படும். இந்த ஆலயத்தில் ஆண்டு முழுக்க திருநீர் பிரசாதமும் ஆண்டுக்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குங்கும பிரசாதம் இது வச்சோம்னா நீ யாராக இருக்கட்டும் இந்த மண்ணில் ஒரு படையில் நடந்தால் விருதியை தவிர மற்ற குங்குமத்தை ஒரு அறநூறு நம்ம கொண்டு தரணும். தரக்கூடாது என்பது ஆண்டோட உத்தரவு. அந்த குங்கும பிரசாதத்தை நான் கையில் எடுத்து கொடுக்குற ஒரே நாள் மாசிய மாதம் தான். அதுவும் அந்த திருவிழா கோயிலில் கலந்துட்டு அந்த அதிமரத்துக்கு மட்டுமே அந்த குங்கும பிரசாத் கொடுத்துருக்கோம். ஆண்டு ஒரு முறை குங்கும பிரசாத் கிடைக்கிற ஒரு முக்கியமான நன்னாள், ஆண்டு ஒரு முறை அம்பாள் மகாலட்சுமி குளத்தில் வரணுங்கிற ஒரு பெருநாள், மங்கையர்கள் அத்தனை பேரும் மஞ்சளாடை உடுத்தி வந்து தீபம் ஏற்றி வழிபடுகின்ற அந்த நன்னாளுக்கு ஆண்டோட விநாயகர் கட்டசாமி சார்பாகவும் ஒரு அன்னதான கம்பெனிகள் சார்பாகவும் வழிபாடு மண்டபம் சார்பாகவும் மாலை பூசாரிகள் சார்பாகவும் பூசாரிகள் சார்பாகவும் மாசி மாசம் 26/9/2024 மாசி அமாவாசை திருவிழாக்கு பூஜை என்கிற சுமங்களை பூஜை தெய்வங்கள் வந்து அருவமாக இருக்கிறது என்பது சாஸ்திரம். ஆண்டவன் இன்னைக்கு நம்ம குரங்களை உட்கார வச்சு அழகு பார்க்குறோன்னா கல்பசாமி உள்ளதாக இருக்கின்ற ஒரு பிம்பத்தை உள்ள உட்படுத்தான்
ஆனா கருப்பசாமியோட அவர் அக்னியில பிறந்தவர், அவருக்கு நெருப்பா இருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு மாசி மாசமும் அவரை வணங்குற ஒவ்வொரு குடும்பத்தார் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற தீராத உடல்பிடிகள், சண்டை சச்சரவுகள், பணப்பிரச்சனைகள், தொழில் தடைகள், கடந்த உலகில் எதிரிக பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வாழ்றது, வீடு இல்லாதவங்க வீடு அமைக்கிறது, குழந்தை இல்லாதவங்க குழந்தை உருவாக்குறது, கடலோட இருக்க கடல்லா வாழ்றதுக்கு, சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு நிம்மதி போகிறது, இது நிறைய கஷ்டங்கள். ஒரு குடும்பத்தில் இருக்க அத்தனை கஷ்டத்தையும் வந்து இடத்துல வந்து ஒரு பெண்ணு வந்து விரதம் வந்து மஞ்சளை நடத்தி அந்த மாசி அமாவாசையில் இந்த மண்ணில் தீபத்தி அவன் மனசார அந்த மண்ணில் வேணும் போகும்போது அந்த வேண்டுதல் அத்தனை அம்பாள் மகாலட்சுமி மனசார மக்களால் வாங்கிட்டு கர்மசாண்டை போய் எடுத்து சொல்லுமா, உன் மக்கள்லாம் போய் கஷ்டப்படுறாங்க, உன் மக்களை போய் காப்பாற்றணும்னு கர்மசாமிக்கு ஒவ்வொரு மாச மக்களுடைய குறைகளை எடுத்து சொல்ற நாள் தான் மாசி அமாவாசை. மகாலட்சுமி வந்து கர்மசாமியில் சொன்ன கோரிக்கை அந்த கர்மசாமி தன் மக்களாம் கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு தான் சித்திரை மாசம் படியில் போறாங்க. மாசி திருவிழா வந்தாலும் உடனே சித்திரை திருவாங்க, சித்திரை திருவிழா வந்தாலும் ஆடி திருவாங்க. அது வந்து ஆலயத்துறை பரபரப்பான நாட்கள், 6 மாசம் திருவிழாவும் 6 மாசம் வாக்கு நடக்கிற ஆலயம் தான் அந்த நாயகம். ஆடிய மாசம் ஒரு வைபவத்தை பிள்ளையார் சொல்லி கோயிலுக்கு வைபவம் தான் மாசி அமாவாசை. நீங்க மட்டும் இல்லை, தெரிஞ்சவங்க சொந்தவங்க அக்கா தங்கச்சி யாருக்கு திருமணம் ஆகாம இருந்தாலும், திருமணம் ஆகி யாருக்கு கணவன் வழியாக ஒத்தம் இல்லாமல் இருந்தாலும், யாருக்கு குழந்தை இல்லாமல் நீண்ட நாள் குழந்தை செல்லாமல் இருந்தாலும், உடனே யாருக்கு பெண்கள் இருந்தாலும், தோஷங்கள் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் காலசர் தோஷம் தார தோஷங்கள் இது மாதிரி தோஷங்கள் இருந்தார்கள், செய்வன பாதிப்புகள் சாபங்கள் தோஷங்கள் இது மாதிரி பாதிப்புகள் இருந்தார்கள், யாருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ற மக்கள் ஆகணும், அதை விட பெண்கள் எல்லாரும் ஆசைப்படுறது பூவோட பொருட்கள் வாழ்ந்தவர் தீர்க்க சுமலையை வாழ்கின்ற பாக்கியம் பெறுவதற்காக ரெண்டு மாசி 26 9/3/2024 மாசி மாசம் அமாவாசை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நமது சித்திரப்படுத்துற திருவிளக்கு பூஜை அடைந்த சுமங்களை போதை என் ஆண்டவன் கர்மசாமி சார்பாக என்னோட அழைப்பதை நீங்கள் அத்தனை பேரும் மனசார ஏற்று இது முழுக்க முழுக்க தாய்மார்களுக்கே நடக்கக்கூடிய ஒரு வைபவம். இந்த ஆலயத்தில் பல திருவிழா நடக்கும், எல்லா திருவிழாக்களும் இந்த ஆலயத்தில் ஆண்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம், பெண்களுக்கு அவசியம் அந்த எல்லா திருவிழா முக்கியத்துவம் இருக்கு. ஆனால் கண்ணி தெய்வமுடைய நினைவாக ஒவ்வொரு வருஷமும் முழுக்க முழுக்க பெண்களுக்கே நடக்கக்கூடிய ஒரு வைபவம் என்னன்னா அது திருவிழா திருவிழா உட்கார்ந்துருக்க அத்தனை தாய்மார்களும் மனசை காதல் வாங்கிக்கேன் நல்ல சத்தா. இந்த நேரத்தில் நான் சொல்றது நல்லா மனசை பதிய வச்சு காதலை வாங்கிக்கேன். நீங்க மட்டும் இல்லை, உங்க சொந்த பந்தன அண்ணன் தம்பி மாமா மச்சன் யார் குடும்பத்தில் இருக்க பெண்களாக இருந்தாலும் கர்மசா வணங்குற ஒவ்வொரு குடும்பத்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெண்கள் ஒரு குடும்பத்தில் எத்தனை பெண்கள் வேணாலும் தீபயத்தை வழிபடலாம். இதில் முக்கியமாக எந்த மதத்தார் வேணாலும் வழிபடலாம், அது இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களா, கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், இல்லை எம்மாதமும் இல்லை காசத்தை பூஜை கலந்துக்கலாம், ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருமான கலந்துக்கலாம். ஆனால் கர்மசா வளர்ற எல்லா குடும்பத்தில் இருக்க பெண்களும் மாசி மாசம் அம்மாசியில் வந்து தீபத்தை வழிபடும் போது தான் தன்னோட கணவன்மார்களுக்கு நீண்ட ஆயுள், தன்னோட மக்களுக்கு நல்ல கல்வி சிந்தனை எதிர்காலம், தொழில் முன்னேற்றம், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிர்ப்புள்ளாத ஒரு சூழ்நிலை, நீங்கள் தீர்க்க சூழ்நிலையை வாழ்கின்ற வாழ்க்கை இது தருகின்ற இந்த வைபோகத்துக்கு நீங்கள் அத்தனை பேரும் அன்போடு வருக வருகை என்ற விநாயகரம் கர்மசாமி சார்பாகும், என்னோடய அன்னதான கட்டிகளை சார்பாகும், என்னோட வழிபாடு மன்றங்கள் சார்பாகும், என்னோட ஆலய பூசாரிகள் சார்பாகவும் பூசாரிகள் என்னோட சார்பாகவும், மாசி அமாவாசை மாசி பெருவிழா மங்கையர்கள் திருவிழா மகாலட்சுமி வீட்டிற்கும் அந்த பொன் விழாவுக்கு ஆலயத்தில் இருக்க அத்தனை தாய்மார்களுமே திருவிழக்கேற்றி வழிபட தீர்க்க சுமையை வாழ்ந்த பாக்கியம் பெற உங்கள் அத்தனை பேரும் அன்போடு வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஆலயத்திலிருந்து பத்திரிகை கொடுப்பாங்க, இந்த பத்திரிகையை வாங்கிக்கிங்க, இந்த பத்திரிகையை நாங்களும் கர்மசாமி தான் நினச்சி கையாக வாங்கிக்கிங்க, இந்த பத்திரிகை வாங்கிட்டு போய் இந்த ஒவ்வொரு மஞ்சள் கடதாசியும் இந்த மஞ்சள் பத்திரிகை ஒவ்வொரு குடும்பத்தில் மங்களகரமான வாழ்வதற்காக இந்த நாங்கள் உங்களுக்கு கொடுக்க அழைப்பது. இந்த திருவிழா பூஜை என்ன தேதியில் என்ன கிழமையில் எத்தனை மணிக்கு நடக்கிற விவரங்கள் அச்சரிக்கப்பட்டிருக்கோம், இந்த திருவிழா பூஜை கலந்துகளுக்கு என்னென்ன பொருட்களை வாங்கிட்டு வர விவரங்கள் அச்சரிக்கப்பட்டிருக்கோம், இந்த திருவிழா பூஜை கலந்துகளை என்னென்ன பலன் கிடைக்கின்ற விவரங்கள் அச்சரிக்கப்பட்டிருக்கோம், உங்களுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் ஆதரவு அழைப்பு நம்பர் இருக்கும். இந்த ஆலயத்துக்கு நான் பல பேரை பார்த்துருக்கேன், இந்த 100 பேர் வராங்கன்னா அதை வந்து ஒரு 60 பேர் எப்பயுமே எல்லா சடங்கு சம்பளம் சரியாக செய்வாங்க, இந்த 40 பேர் வந்து இந்த திண்ணை தீக்கிற வேலை இருப்பாங்க, வருவாங்க உட்காருவாங்க, எங்கள் போடவங்க 2 பேர் தீர்த்துவாங்க, எதுக்கையா கோயிலுக்கு வரீங்க வந்து எதுவுமே கலந்து சும்மா உட்காந்துருக்கீங்க, கடவுள்கிட்ட போய் வாக்கில் போய் கஷ்டம் சொல்கிறாங்க இல்லையா, முக்காசி பேர் ஏங்கிட்ட வந்து கஷ்டம் கஷ்டம் சொல்கிறேன், அப்போ எல்லா கஷ்டத்துக்கு காதலாம் நான் என்ன பண்ணுறேன் கர்மசாமி மாட்டாடுவேன்,
அப்ப அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுது கொஞ்சம் காப்பாற்று. அவர் சொல்றது அவன் எதுக்குடா கோயிலுக்கு வரேன், அவனுக்கு நீயாடா கேட்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான நபருக்குலாம் ஏன்னா மாசி திருவிழா வருது இல்லையா, தை மாசத்துல எல்லாரோட எண்ணங்களும் நிறைவேற்றதுக்கு ஆண்டோட அனுகிரகம் நாங்கள் பூஜை வைக்கிறது வரேன். நான் அப்படி பல பேருக்கு கஷ்டங்களை மாத்தி சொல்லி தர்ப்ப சாமி வேண்டுதல் வைக்கும்போது சாமி சொன்ன பதில் எடுக்க எனக்கே சங்கரமாக இருக்கு. வேடிக்கை பார்த்த வரவன் கேட்க நீ என்ன வேடிக்காது வரவன் வேண்டிட்டு நான் காப்பாற்ற போறாங்க எனக்கே சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இது வேடிக்கை பார்க்குவாங்க தர்பசாமி வந்து எடுத்துக்கிறார் பாருங்க. உங்களெல்லாம் பக்தி நம்பிக்கையோட உட்கார்ந்து நடைமுறை வழிமுறை சரியாக கடப்பிடிச்சு அவங்கள பக்தரா ஏற்றுக்கிறார். நீங்களும் பக்தோட பரவாயில்ல உட்காந்து கூட உங்களை வேடிக்கை பார்க்குற அவங்களா ஏற்றுக்கிறார். தெய்வம் உங்களை வேடிக்கை பார்க்காம அவர்களாக ஏற்றுக்கக்கூடாது, தெய்வம் உங்களை பக்தர்களாக ஏற்றுக்கணும். மற்ற கோயிலில் இருக்க தெய்வங்களாம் மனிதர்களை பக்தர்களாக மட்டும் தான் ஏற்றுக்கணும். ஆனால் இந்த விநாயகர் இருக்கிற தெய்வங்களை ஒவ்வொருத்தங்களையும் ஆண்கள் அந்த பிள்ளைங்க இங்கே அண்ணன் தம்பி மாமன் மச்சன் மகன் மகன் மருமகட்ட உறவு முறை எடுத்துக்க சொல்கிற தெய்வம் தான் நம்ம விநாயகர் கட்டணம் சார். எனக்கு அவங்க இந்த மண்ணு பிறகு அத்தனை பேருக்கு அவர் தான் அப்பேன், இந்த மண்ணு பிறகு அத்தனை பேருக்கு அவங்களே வழிகாட்டு, இந்த மண்ணு பிறகு அத்தனை பேருக்கும் அவர் தான் சொந்த மண்ணெல்லாம். அப்படிதான் இந்த மண்ணம் இந்த விநாயகத்தை நாங்கள் உருவாக்கிச்சு. அப்போ ஆண்டவன் சன்னிதானத்தில் நடக்கிற எல்லா வைபவத்தையும் சரியாக கலந்துருங்க, எல்லாரும் எல்லா பொருளும் கலந்துருக்கேன். ஒவ்வொரு மாதம் நடக்கிற தெய்வ பிரசனமும் தவறாக வந்து கலந்துருக்கேன். ஒவ்வொரு விழாவுக்கும் தவறாமல் வந்து கலந்துருக்கேன். மாசி அமாவாசை, சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, ஐப்பசி பௌர்ணமி, புரட்டாசி அமாவாசை, புரட்டாசி பௌர்ணமி, இந்த மாதிரி முக்கிய நாள்கள் எல்லாமே 21 தெய்வங்கள். இன்னைக்கு அதோட முக்கியமான ஒரு நன்னாள் கூட இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சரியாக உங்களுக்கு சொல்லியாகணும். இது தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. ஏன் தெரியுமா, அந்த காலத்தில் ரோடு வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, எல்லாருமே ஆற்ற கடந்து தான் வெளில போகணும். புரோட்டை கடந்து போனால் பல மைல் சுற்றிட்டு போகணும், ஆற்ற கடந்து போனால் சில மைல கடந்து போயிடலாம். தை மாதம் என்ன அறுவடை பண்ணிடலாம், அப்போ ஆற்றுல அங்கே தண்ணி குறைஞ்சி போயிடும், மனுஷன் நடந்து போகிறது வழி சீக்கிரம். இதுதான் நான் முன்னோட சொன்ன பழமொழிக்கு முழு அர்த்தமே. ஏன்னா தை மாதம் எல்லாரும் நம்ம விவசாய மக்கள் அறப்பாத்துறவங்க கையில் காசு பண்ண வந்துடும். தை பிறந்தால் வழி பிறக்கணுன்றது நான் முன்னோர்களை வார்த்தேன். நீங்கள்லாம் தை மாதம் அந்த சனிதான் வந்துருக்கீங்க. தையினாவே தெய்வங்களுக்கு உகந்தான். அதுவும் என் ஆண்டவன் கந்தசாமி இருக்காரு, இவர் கிராம தெய்வம். அவரை வணங்குற எல்லா பக்தர்களுக்கும் காடு கல்லி மேட்டு அத்தனையும் பாதுகாக்கிறது. விவசாயத்துக்குதான் கால் காடு கிடைக்கிறாங்க, கால் பண்ணுறேன் நாட்டுக்கு ஒரு காட்டுக்கு காவல் பண்ண தெய்வம் தான் என் காவல். நாட்டுக்கு ஒரு காவல் காட்டுக்கு வந்த தெய்வத்துக்கு அவரை வச்சு காவல் வணங்குற எல்லா மக்களும் இந்த தைய மாசையில காடுகளை காவல் காத்ததுக்காக எல்லா உறவுகளும் போய் அவருக்கு பொங்கல் வச்சு படைச்சு அவரை மறு இருக்கிற நாள் தான் இந்த தைய மாசம். நம்ம ஆலயத்துல மாசி அமாவாசை தைய ஆடிய மாசம் நம்ம மாத்தி கொண்டு போயிருக்கோம். ஆனா இதே கிராமத்தை சார்ந்த தெய்வம் இருந்துச்சுன்னா இதே தைய மாசம் அது ஒரு பெரிய திருவிழாவை வச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த தைய மாசம் எப்பயுமே நம்ம ஆலயத்துல மக்கள் தலைவர்கள் நிறைய இருக்கும் வழிபாடு. இன்னைக்கும் நம்ம ஆலயத்துல மிக சிறப்பான வழிபாடுகள் நடந்துருக்கு. இந்த தைய மாசம் இது தை மாசம் இந்த ஒரு முக்கியமான நாள். அதை விட இந்த வெள்ளிக்கிழமை விநாயகத்தை நினைச்ச வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் வேண்டிய வரலாற்றிலே கிடைக்கும்ன்ற அந்த வாக்குக்கு உகந்த நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. ரெண்டாவது நாள் என் ஆண்டவனுக்கு விருப்பமான நாள் என்ற வெள்ளிக்கிழமை. அதை விட முக்கியமா இன்னைக்கு அமாவாசை திரி. வெள்ளிக்கிழமை அமாவாசை திரி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இருந்துச்சு. வருஷத்துல ஒரு நாள் தான் வரும். இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை வந்துச்சுன்னா இதே ஒரு கடந்த ஒரு 18 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கந்தசாமி சாரா கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை அமாவாசைனா சார்க்கடிக்கிற சாமி இதே விநாயகர் சாமி வந்து அதுக்கு நாங்கள் ஒரு சடங்கு பண்ணி அதை நிறுத்தி வச்சோம். எங்கள் குருநாதர் வந்து அப்போலாம் வெள்ளிக்கிழமை அமாவாசைனா அவன் பாத்திரம் வாங்கிட்டு வச்சுப்பான் சாமி. நான் இறுதியாக கடைசியாக ஒரு 11 புல் 6 ஆப்பு 4 5 மொத்த சாப்பிட்டு நான் இருக்கு அவ்வளோ பிராந்தியம் குடிச்சுட்டு குடிச்சுட்டு உட்காந்துருக்கு. வெள்ளிக்கிழமை அமாவாசை சாமி சார்க்கடிக்கிறாங்க அப்போலாம் பிராந்தி சாமியான பேர் சார்க்கடிச்சு தான் குடிச்சுட்டு. இன்னைக்கு அது வெள்ளிக்கிழமை சாமிக்கு வந்து மதுவை அளவு இல்லாமல் குடிக்கிறார். காவிரி ஆற்றே காய்ச்சி குடித்தாலும் குடி நாட்டு நினைக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான நாள் தான் தை மாதம் வெள்ளிக்கிழமை அமாவாசை திரி. இன்னைக்கு முக்கியமாக என் ஆண்டவனுடைய 20 உடன்பிறப்புகள் ஒன்று சரிகின்ற நன்னாள். இன்னைக்கு
தாலை தொடர்ந்த எல்லாருமே இன்னைக்கு பாக்கியசாலி. என் தெய்வம் வந்து 21 பேர் தனித்தனியாக தான் கோயிலுக்கு வருவாங்க. 18 மணி வந்தா அவங்க சின்ன கருப்பு பெரிய பாருங்க, நிறைய தெய்வம் வந்து நமக்கு தெரிஞ்சதுனா கருப்பு சாமி ஒன்றே ஒன்று தான். ஆனால் அந்த கருப்பு சாமிக்குள்ள 21 உருவங்கள், அந்த 21 உருவங்களாம் ஒவ்வொரு 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிச்சுருவாங்க. அந்த 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா போய் வேகமாக ஓடும், சில பேருக்கு பார்த்தா தொழில்கள ஓடும், சில பேருக்கு பார்த்தா வைத்திய மண்டலம் ஓடிச்சிருக்கோம். வித்தியாச வித்தியாசமாக நம்ம கோயிலில் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த 21 தெய்வம். இந்த 21 தெய்வங்களும் ஒன்றா வந்து நிற்கிற நாள் எதுன்னா தை அமாவாசை. இன்னைக்கு 21 தெய்வங்களுடைய 64 சிலரோட 7 தெய்வங்களுடைய அல்லாசி முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நன்னாள். அதனால வந்திருக்க எல்லா பக்தர்களும் கோயிலில் கூட ஒரு 200-300 மைக் வச்சிருக்கோம். ஒரு மைக் அதுமாதிரி காலம் மைக்கு காண்டஸ் மைக்கில் நிறைய இருக்கு. அதனால எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மைக் கொடுத்தாரேன், தனித்தனியாக உட்காந்து பேசக்கூடாது. ஆளுக்கு ஒரு மைக்கை பிடிச்சிட்டு என்ன மாதிரி பேசிக்கிறோம், வெட்டி பேசினா பேசுகிறேன் ஒரு வளமே கேட்குறோம். அதுமாதிரி மைக்கை பிடிச்சிட்டு பேசுற அளவுக்கு நான் மைக் தரேன். பேசுகிறவங்க மைக் வாங்கி பேசிட்டுருக்கேன். தூங்குறவங்க பாய் தலைகளை வந்து நல்லா தூங்குங்க. சாமி என்னத்துக்கு சாமி, நீ வந்து எங்கேயா போய் குதிரை குதிரை மேலே கத்தி பிடிச்சிருக்க வெளியே பார்த்து நான் வந்தேன்னா கட்டினேன்னா தூங்கினா காது நீ வந்து கழிச்சு குத்தியாக சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கோயிலுக்கு வந்தால் கர்ப்பசாமி உங்களை கண்டுக்கவே மாட்டேன். பக்தி என்பது மனசை சரியாக இருக்கணும், நம்பிக்கை என்பது மனசில் ஆழமாக இருக்கணும். அந்த பக்தி நம்பிக்கை அந்த இரவு பொழுது உங்களுடைய எண்ணங்களை உங்கள் கஷ்டத்தையும் நீங்கள் நீக்கிறதுக்காக கடவுள்கிட்ட மன்னாடிக்கிட்டு இருக்கணும். அதுதான் பக்தி. இந்த நன்னால இந்த பொண்ணால தவற விடாமல் இந்த நேரத்தை இந்த தருணத்தையும் சரியாக பயன்படுத்தி என் ஆண்டோட ஆதரவு நீங்கள் அத்தனை பேர் பெற்று வாழடி வாழியாக ஆள்கோள் தலைத்து வாழா உங்களை அத்தனை பேரும் கவலை இல்லாத வாழவிடும் என்று என் ஆண்டோட பிரார்த்தனை செய்து உங்களை எல்லாருக்கும் மீண்டும் என் ஆண்டோட சார்பாக 20 வணக்கங்கள். நேரங்கள் போயிட்டே இருக்குது, இதை நிறைய நான் சொல்லணும். மீண்டும் நான் திரும்பி காத்திர நான் மனுஷன் மாறுவேன் அப்போது மீண்டும் சொல்லிக்கிறேன். எல்லாரும் பக்தியோட நம்பிக்கையோட காத்திருக்கேன். ஆண்டோட வரவெல்லாம் பார்க்கலாம். இந்த தைய மாசோட மகத்துவத்தை நீங்களாம் உணர்ந்து அருளை பெற்று கற்பசாமோட வரலாற்றிகள் அத்தனை பேரும் வளமும் நலமும் செல்வம் பேரும் பெற்றுக்கிட்ட ஆயுதோட வாழ்வாங்க நானும் பார்த்துக்கிறேன். சமய சமம்.